ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ப்ரௌன் ரைஸ் கீன்வா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கப் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு கப் வந்து ஆர்கானிக் கீன்வா எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து ஒரு அரை கப்பு வந்து நம்ம வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம், உரதால். இந்த மாதிரி முழு உளுத்தம்பருப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா இட்லியோ தோசையோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து ஃபெனுக்ரீக் சேர்த்துருக்கேன், வெந்தயம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு ஒரு 6 hours இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரைண்டர்லேயாவது இல்லை மிக்சிலேயாவது நல்லா திக்காக ஸ்மூத்தாக இந்த மாதிரி ஒரு பேட்டர் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஆன் பண்ணாத அவனில் வந்து வைக்கிறேன், ஏன்னா இது வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகிறதுக்காக. ஒரு 6 hours நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும், இல்லைனா நீங்கள் ஓவர் நைட் கூட வைக்கலாம். அவன் நீங்கள் ஆன் பண்ணணும் அவசியமே இல்லை, சும்மா ஆஃப் பண்ண அவனில் உள்ளே வச்சாலே போதும். இப்போ இதில் நம்ம தோசை செஞ்சு பார்க்கலாம். இது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு நம்ம தோசை செய்யலாம். இந்த தோசை வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, ஹை ப்ரோட்டீன் கூட. நார்மல் ரைஸை விட இது கொஞ்சம் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மி தான். அதனால் நம்ம இந்த மாதிரி தோசை சாப்பிடும் போது டயபெட்டீஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டீஸ், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்தி ரெசிபிஸ் என்னோடய சேனலில் இருக்குது, கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த தோசை மாவு எப்படி வந்ததுன்னு எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.